Hi students, this is Alex here. Example 11. Identify the forces acting on the blocks A, B and C shown in the figure. We have a table and three blocks. Now, we first block A. So, block A, we have a free body diagram. So, block A is free body diagram. We have a block A. Object ஆ கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணுவோம் இங்க கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுக்காக நம்ம bigger sizeல வரையறோம் இது block A சோ இதுல என்னென்ன forcesலாம் act ஆகுது அப்படிங்க பாத்தீங்கன்னா முதல்ல இதோட weight இந்த இடத்துல வந்து mg இப்ப m அப்படினா நமக்கு மூணு blocks இருக்கு இல்லையா சோ mass of block என்றது ma suffix ஏன்னு எடுத்துக்கலாம் ma into g இங்க டவுன்லோட்ல ஆக்ட் ஆகும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த block B வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து block A மேல கொடுக்கும் சோ அத நம்ம n b அப்படினு எடுத்துக்கலாம் சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இப்போ அடுத்து நம்ம block B ல வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ block B அப்படின எடுத்துக்கலாம் இப்போ block B ஐ வந்து செப்பரேட்டா நம்ம வரைய போறோம் சோ இது block B and இந்த block B ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இதோட weight இது வந்து towards down இது மாதிரி ஆக்ட் ஆகும் and இதோட weight வந்து m suffix b the mass of the block B into g அப்படின எடுத்துப்போம் and at the same time இப்போ இதுல ஒரு reaction force given by block C அது வந்து இப்படி upwardல ஆக்ட் ஆகுது சோ இந்த இடத்துல இது reaction force normal force C அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா block C வந்து இதுக்கு கொடுக்கும் பட் இதுல நம்ம இன்னொன்னு கவனிக்கணும் இந்த block A வந்து block B க்கு மேல தான் இருக்கு இல்லையா சோ இந்த NB-ன்றது இங்க மேல ஆக்ட் ஆகுது அது வந்து இந்த MA into G க்கு ஈக்குவலா இருக்கும் சோ இப்போ இங்க இருக்கிற இந்த NB அப்போடும் இந்த டவுன்லோட்ல இருக்கும் சேமா இருக்கும் சோ அந்த டவுன்லோட் ஃபோர்ஸ் ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துலயே ஆக்ட் ஆகும் இது மேல ஆக்ட் ஆகும் அதனால சோ இதுல MB into G யோட சேர்த்து ஒரு NB அப்படிங்கற ஃபோர்ஸ் இங்க வரும் பட் இந்த NB அப்படினு சொல்றதை விட which is given by the block A அதனால இது NA னு சொல்றதா கரெக்ட் சோ ரிபீட் அகைன் சோ as usual இதோட weight வந்து downward act ஆகும் and block C வந்து ஒரு reaction force upwardல கொடுக்கும் and block A வந்து அதோட weight உங்க கீழ act ஆகும் இல்லையா சோ அதோட weight அப்படினும் போது அதோட reaction force சோ இப்படி downwardல act ஆகுது இப்போ அடுத்து நம்ம block C சோ block C யும் நம்ம செப்பரேட்டா block C இங்க வரையாச்சு and இதோட weight வந்து பாத்தீங்கன்னா towards down அப்படி இருக்கும் இது வந்து m into g so mass of object C அதனால m c அப்படினு போட்டுட்டு g னு போட்டுறோம் and at the same time இதுல வந்து ஒரு reaction force upwardல இருக்கும் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து block C க்கு கொடுக்கிறது யாருன்னா டேபிள் அதனால n of டேபிள் அப்படின்னு எடுத்துக்கணும் எப்படி n of A, n of B, n of C போடுறோமா டேபிள்னு எடுத்துக்கணும் பட் இது மேல இந்த A and B இருக்கு இல்லையா அந்த ஆப்ஜெக்டோட weight வந்து இப்படி மேல ஆக்ட் ஆகும் சோ அது வந்து நம்ம இங்க எடுத்துக்க போறோம் பட் ஆப்ஜெக்ட் C மேல ஃபோர்ஸ் கொடுக்கிறது வந்து ஆப்ஜெக்ட் B அதனால NB அப்படின்னு இருக்கும்